Hi students, ungal C sir, 12th standard exercise 4.5 question number 1. Find the value if it exists அப்படினு கேட்டிருக்காங்க. So இதோட value exist ஆன value என்ன? If not, give the reason for non exist. அது exist இல்ல அப்படினா அதோட reason என்ன அப்படினு கேக்குறாங்க. So கொடுத்திருக்கிறது வந்து sin inverse of cos pi அப்படினு இருக்கு. Sin inverse of cos pi அப்படினு கொடுத்திருக்காங்க. இதோட value first order value solution எழுதுறேன். First question equal to இப்ப sin inverse of cos pi அப்படிங்கிறது இருக்கு. இப்ப cos ஓட value pi அப்படிங்கிறது என்ன வரும்? -1 ன்னு வரும். cos வந்து pi ஓட value -1 அப்படினு வரும். சோ அப்ப sin inverse of cos pi ஓட value என்ன? sin inverse of -1. cos pi ஓட value since cos pi ஓட value என்னன்னா -1. இப்ப sin inverse of -1 அப்படினு இருக்கு. இது ஒரு ஃபார்முலா இருக்கு. sin inverse of -x ஆ இருந்தா minus வெளியில எழுதி sin inverse x அப்படினு போட்டுக்கலாம். அப்ப இங்க இருக்க minus அப்படிங்கிறது அவுட்டர்ல வந்துரும். minus sin inverse of இங்க 1 அப்படினு வரும். சோ sin inverse of 1 அப்படினு இருக்கு. சோ minus sin inverse x அப்படினு இருக்கு. sin inverse 1 1 அப்படிங்கற வேல்யூ எதுல வரும்? 90 டிகிரில வரும். that is equal to minus அப்படியே இருக்கும் π/2. அப்ப அந்த சம நமக்கு என்ன ஆகுதுனா x². சோ இதுக்கு ஆன்சர் வருது இல்லையா? சோ ஆன்சர் வந்து -π/2 அப்படினு வருது. அப்ப அந்த சம் வந்து நமக்கு exist ஆகுது. exist ஆகல அப்படினா அதுக்கு ரீசன் என்ன அப்படினு சொல்லணும். சோ அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க, tan inverse of sin -5π/2 அப்படினு கொடுத்திருக்காங்க. இத நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படினா இன்சைட் தி பிராக்கெட்ல sin of -x ஆ இருந்தா நம்ம இந்த ஃபார்முலா ஏற்கனவே 11th ல படிச்சிருக்கோம். equal to sin x அப்படினு எழுதிக்கலாம். அப்ப இந்த sum equal to tan inverse of இங்க sin 5π/2 அப்படினு வரும். சோ மைனஸ் அப்படிங்கிறது இதுல இருந்து அவுட்டர்ல வெளிய வந்தாச்சு. சோ திரும்ப அகைன் யூசிங் இந்த tan inverse ஃபார்முலால மைனஸ் tan inverse of -x இருந்தா மைனஸ் எழுதி என்ன எழுதிக்கலாம்? tan inverse x ன்னு எழுதிக்கலாம். இப்போ tan inverse ஆ மைனஸ் இந்த டம் அப்படியே x ன்னு எடுத்துக்கங்க. இந்த மைனஸ் அப்ப என்ன ஆகும்? அவுட்டர்ல வந்துரும். equal to tan inverse of இங்க sin 5π/2 அப்படினு வரும். 5π/2. இப்போ இந்த 5π/2 அப்படிங்கற வேல்யூ நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணனும்? இதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு equal to இங்க tan inverse of sin அப்படிங்கறது போட்டு 2π + π/2 அப்படி போடலாமா பாருங்க. இங்க 2π போடிங்கன்னா 4π + π 5 வரும். சோ π/2 அப்படி வந்துரும். சோ இந்த 5π/2 ஐ 2π + π/2 அப்படி நான் எழுதிட்டேன். இல்ல 2π - π/2 ன்னு யூஸ் பண்ணலாம். பட் அப்படி மைனஸ் யூஸ் பண்ணீங்க அப்படினா 3π/2 ன்னு வரும். சோ அதனால 2π + θ அப்படினு எழுதிட்டேன். இந்த ஃபார்முலா என்ன நம்ம 11th ல படிச்சிருக்கோம். sin 2π + θ அப்படினா என்னன்னா equal to sin θ தான் ஃபார்முலா. equal to sin θ. அப்ப equal to minus இங்க tan inverse அப்படியே இருக்கும். இங்க sin இங்க யார் இருக்காங்க? θக்கு பதிலா π/2 ன்னு இருக்காங்க. sin π/2 அப்படினு வரும். சோ sin π/2 ஓட வேல்யூ என்ன? sin ல π/2 அப்படிங்கிறது 1. sin ல π/2 ங்கிறது 1 அப்படினு வரும். சோ இப்ப tan inverse of 1 அப்படினு இருக்கு. equal to tan inverse of 1. சோ tan ல 1 அப்படிங்கிறது 45 டிகிரி. that is π/4. π/4. அப்ப அந்த given question ஓட answer வந்து π/4 ன்னு வரும். அப்ப இதுவும் நமக்கு என்ன ஆகுது? exist ஆகுது. சோ செகண்ட் क्वेश्चन நமக்கு exist ஆகுது. பாருங்க third question sin inverse of sin 5 அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ பிராக்கெட்ல வரக்கூடிய வேல்யூ வந்து 5 அப்படினு இருக்கு. நமக்கு sin அப்படினாலே அதோட வேல்யூ எப்படி இருக்கணும்? belongs to ஆங்கிள் வந்து -π/2 to π/2 இந்த கேப்ல தான் நமக்கு வேல்யூ இருக்கணும். பட் இந்த 5 அப்படிங்கற நம்பர் அதுல வராது. சோ 5ங்கிறது இந்த நம்பர்ல இல்ல அப்படினா இத நம்ம தீட்டாக்கு வர மாதிரி நம்ம வந்து இத சேஞ்ச் பண்ணனும். சோ நான் என்ன பண்றேன்னா ஃபார் நம்ம இந்த ஆன்சர் வரதுக்காக sin inverse அப்படியே எழுதி இந்த sin ஒரு 2π ஐ ஆட் பண்றேன் +5 அதே 2π ஐ மைனஸ் பண்ணிட்டேன். சோ பாருங்க 2π + 5 - 2π இந்த 2π 2π கேன்சல் ஆயிரும். 5 அப்படிங்கற வேல்யூ வந்துரும். இப்போ இந்த ரெண்டு வேல்யூவும் சேர்த்து ஒரே வேல்யூவா எடுத்துக்குங்க. இப்போ sin 2π + θ அப்படிங்கற மாதிரி இருக்கு பாருங்க. சோ இதோட வேல்யூ என்னன்னா sin θ. இதோட வேல்யூ sin θ. அப்ப இதோட வேல்யூ equal to sin inverse of இங்க என்ன ஆகும்? sin θ க்கு பதிலா என்ன? 5 - 2π. 5 - 2π. அப்ப இந்த வேல்யூங்கிறது நமக்கு -π/2 to π/2 குள்ள வரும். சோ இங்க இருக்கக்கூடிய sin inverse and sin என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிட்டு equal to 5 minus இங்க 2π அப்படினு எழுதலாம். that belongs to -π/2, π/2. சோ இதுதான் இதுக்கு third question ஓட ஆன்சர். Thank you.